Exercise 7.1 question number 3. The external radius and then length of the hollow wooden lock are 16 cm and 13 cm respectively. அதாவது ஒரு ஹாலோ வுட்டன் அதாவது ஹாலோ சிலிண்டர் இருக்கு. அப்ப ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா சென்ட்ரல் என்னது இருக்கும், ஹோல்ஸ் இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அந்த ஹாலோ சிலிண்டருடைய எக்ஸ்டர்னல் ரேடியஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா சென்டர்ல இருந்து எக்ஸ்டர்னல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ், அதை நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்குவோம். கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லென்த். ஸோ இதோட லென்த் என்னவா இருக்கு, நமக்கு 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதோட ஹைட் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர், அப்போ இந்த சிலிண்டரோட திக்னஸ் என்னவா இருக்கு, 4 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ திக்னஸ் 4 இருக்கு, அதை யூஸ் பண்ணி இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நமக்கு டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர், ஓகே ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்மா தெரியும், தட் இஸ் 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு கேபிட்டல் ஆர் என்னவா இருக்கு, தட் இஸ் 16 சென்டிமீட்டராக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹைட் என்னவா இருக்கு, தட் இஸ் லென்த்தை தான் நம்ம இங்கே ஹைட்னு எடுத்துக்கிறோம், இப்போ அது என்னவா இருக்கு, 13 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், கேபிட்டல் ஆர்ல இருந்து நமக்கு திக்னஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இன்னர் ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, அப்போ என்னவா இருக்கும், 16 மைனஸ் 4, அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கு, தட் இஸ் 12 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இன்னர் ரேடியஸ் 12 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகே, இது யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 16 பிளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 12. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஆர் வந்து 16 மைனஸ் 12 பிளஸ் ஹெச்சோட வேல்யூ 13. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க, 2 இன்டூ 22/7 இன்டூ 16 பிளஸ் 12, அப்போ என்னவா இருக்கும், 28 இன்டூ 16 மைனஸ் 12னா 4 4 பிளஸ் 13, தட் இஸ் 17. ஓகே, இப்போ 7th டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம், 1 7 7 4 7 7, தட் இஸ் 28. ஓகே, அப்போ 2 இன்டூ 22னா தட் இஸ் 44, 4 இன்டூ 17. ஓகே, அப்போ 4 7 7 28, ரிமைனிங் 2, 4 1 7 4 பிளஸ் 2, இப்போ என்ன இருக்கும், 6. ஓகே, அப்போ 68ஆ இருக்கும். ஓகே, அப்போ 68ஐ நம்ம 44ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 4 8s are, தட் இஸ் 32, ரிமைனிங் 3, 4 இன்டூ 6 என்ன இருக்கும், 24 பிளஸ் 3, தட் இஸ் 27. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 217 2ஆ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணுங்க, 2 7 பிளஸ் 2 9, 2 பிளஸ் 7 9 2. ஓகே, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் என்னவா இருக்குன்னா 2992. கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது, அப்போ நமக்கு என்னவா இருக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஓகே.